தமிழக அரசியலை பத்தி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? ஒன்று காவிரி இஷ்யூ. தமிழக முதலமைச்சர் வந்து கனடாவுக்கு போய் சென்று சித்தராமையாவும் சி டி கே சுகுமாரும் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தாருனா, சோனியா காந்தி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இங்க சென்னையில் அழுத்தம் கொடுத்தானா நடந்திருக்கும்? அது ஏதாவது கொடுத்தாங்களா? கிடையாது. சோனியா காந்தி அவங்க நீதிமன்ற அப்படி இருக்க போது சட்டமன்றத்தில் கொங்கு ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அந்த கவர்னர் அந்த கவர்னர் போய் பேசலாமே. ஆரியர்கள் அவங்களதான் முழுக்க எதிர்க்கணும், நாங்க இந்துக்களை எதிர்க்கல. திருவண்ணாமலையில முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன விஷயம், பிரசாந்த் சார் யார் சார், ஆரியர் தானே, பிராமின் தானே, அவரு அவர் மட்டும் எடுத்துட்டீங்களா? இதே கலைஞர் வந்து பாஸ் ஏப்ல இப்படி போயிட்டு அறிவாளத்துல இப்படி வருவார். இதே வாத்து சொன்ன பிரசாந்த் கிஷோர் வந்து நேரு இப்படி போய் சொன்னபடி இப்படி போயிட்டு இப்படி வானா, அதே தானே போயிட்டு வரீங்க? அப்புறம் வாஸ்து எடுத்துட்டீங்களா? ஆரியர் சொன்ன வாஸ்து எடுத்துட்டீங்களா? பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் வரவேற்பு சொல்றீங்க. தமிழ்நாடு முழுக்க இது சம்மந்தப்பட்டு போன மாதத்துக்கு முன்னே ஆய்வு பண்ணதுல 115% பெண்களுக்கு போய் சேர்ந்த கூட மீதியெல்லாம் போய் சேரல. மிட்டாம் ராசுகள் திமுக குடும்பம் சேர்ந்தவங்களுக்கும் கார் வசதி வீடு வசதி இருக்கிறவங்க தான் போய் சேர்ந்த கவலைய, சராசரி சாமானிய இருக்கிற பெண்களுக்கு போய் சேரல சார். ஒரு 10,000 பாட்டிங்களுக்கு4,000 கோடி செலவு பண்ண தயார். திருப்பூர் எங்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தீங்க போயிருங்க திமுக 40,000 கோடி ரூபாய் எடுத்து வணக்கம், நான் மோகன்ராஜ், இது கோல்டன் சான்ஸ் அரசியல் களம், அதுவும் தினம் தினம். வணக்கம் சார். சார், குறிப்பாக தமிழக அரசியலை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? ஒரு ஒரு போல், அதாவது கருத்து கணிப்பு எடுப்போரா என்ன? அது வந்து ஜனவரி நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, 3 கட்ட ஆய்வுகள் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனந்திறந்த வருத்தகமான விஷயம் என்னென்னா, ஒரு அரசியல் ஆய்வாளராக கிட்டத்தட்ட 22 காலம் தமிழ்நாட்டில் பயணிக்கும்போது 2 விஷயத்தை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். 1, காவிரி இஷ்யூ. அது 2, வந்து ஆரியத்தை வந்து தான் எதிர்க்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். 2 விஷயத்தை இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்றத்தில் வந்து கூட்டத்தில் கொங்கு ஈஸ்வரன் பேசுகிறாரு. இந்த கவர்னரும் அந்த கவர்னரும் சேர்ந்து தான் பேசணும், காவேரி இஷ்யூ பேசுகிறாங்க. காவேரி மேலாண்மை போடப்பட்டிருக்காங்க, அங்கே கவர்னர் ஆட்சி நடக்கலை, அந்த கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மாவே வந்து காவேரி தண்ணி இருந்தால் திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த அம்மா திறந்து விட்டாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி நடக்குது, அந்த ஆட்சி பதவியுள்ளாக்கு தமிழக முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு, டி கே சிவகுமார் நினைவு பரிசு கொடுக்குறாரு, அதே டி கே சிவகுமார் தான் பேசுகிறாரு. இன்னைக்கு ஜி ஸ்கொயர் வந்து பெங்களூரில் பெரிய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, 1,000 கோடி பிசினஸ் அங்கே நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது பிசினஸ் ரீதியாக தொடர்பு இருக்கிற போது அரசியல் ரீதியாக தொடர்பு இருக்கிற போது தமிழக முதலமைச்சர் வந்து கனடாவுக்கு போய் சென்று சித்தராமையாவும் சி டி கே சிவகுமாரும் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தாருனா, சோனியா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இங்கே சென்னையில் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நடந்திருக்கும்? அது ஏதாவது கொடுத்தாங்களா? கிடையாது. கூட்டணி எதிர்காலம் அவங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் தான் பேசப்பட்டாங்க. நான் மக்களுடைய உயிராதாரமாக இருக்கிற காவேரி இன்றைக்கி வந்து பயிர்கள்லாம் வாடி போயிருக்குது, வாடி போய் கண்டபோதெல்லாம் வளரலாம்னு சொல்லக்கூடிய மண்ணில் நம்ம பிறக்கிற போது பயிர்கள்லாம் தஞ்சை மாவட்டத்தில் நான் கூட போன வாரம் 2 வாரத்துக்கு போயிட்டு போது வாடி போயிட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட சூழ்நில இருக்கிற போது அந்த காவேரி தண்ணியை பிரச்சனைக்கு தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த சோனியா காந்தி மாவட்டம் வலியுறுத்தினா உடனே முதலமைச்சர் சீதாராமன் கூப்பிட்டு சொன்னால் திறந்து விட்டுருப்பாங்க. முடிச்சிடறேன்.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி எப்படி ஒரு ஒரு தமிழ்நாட்டை ஆதரிக்கும்னு நீங்க இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய நிகழ்வு கூட்டணியுடைய நிகழ்வுக்கு தான் மகளிர் அணி மாநாட்டு தொலைதில் மனம் திறந்த விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்றேன்னா ஒரு இந்த இது வந்து தண்ணி விஷயம் குடிதண்ணீர் விஷயம்ன்ற போது அந்த அரசு இருக்கிற போது கூட்டணி இருக்காங்க இந்திய கூட்டணியில் பிரதமர் இருக்காங்க துணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் அவர் இருக்காங்க அப்படின்ற போது அவர் வந்து முன்கூட்டி சோனியா மாட்டி சொல்லி தண்ணி வர வச்சிருக்கலாம் சோனியா காந்தி அவங்க நீதிமன்றம் ஆணை இருக்கு அப்படிங்கிற போது சட்டமன்றத்தில் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கருத்துக்களை திணிக்கிறார் ஒரு கவர்னர் வேலையா அரசியல்வாதியை விட அதிகப்படியான எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓட்டி பாக்குறாரு இது வந்து இதுக்குள்ள நான் வரல அவர் என்ன சொன்னார் இந்த கவர்னர் போய் காவேரியை திறந்து சொல்லி கவர்னர்கிட்ட பேசலாமே சொன்னாரு அதுக்கு நான் விலை கொடுக்குறேன் ஒரு சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சராசரி சாமானிய மக்கள் பேசலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அரசியல் புரிதல் கொண்டவங்க நாகரம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி விஷயம் பதிவு பண்ணக்கூடாது ஏன்னா சட்டமன்றத்தில் பதிவாக வேண்டிய விஷயம் அப்படின்ற போது இந்த முதலமைச்சர் தான் ஜனநாயக நாடு முதலமைச்சர் தான் ஆட்சி ஆள்றாங்க இந்த இடத்துல இது இந்த மாதிரி சொன்னது தவறு என்பது என்னுடைய மனசாட்சிக்கிறாங்க ஒரு பதிவு நான் பதிவிடுறேன் மந்திரி வந்து கவர்னர் இந்த மாதிரி கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியில் வச்ச செருப்பாளி அடி வாங்குவார்னு மந்திரி உதயநிதி சொல்லியிருக்காரு என்னதுங்க கவர்னர் என்னட்டு கவர்னர் சனாதன கருத்துக்களை நீங்க சனாதன 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 டாபிக்லயே வரல கவர்னர் தன்னோட கருத்துக்கள் சார் நான் சொல்ற பாயிண்ட் வந்து வரேன் இன்னைக்கு ஆளுநர் வந்து இந்த தலைமையில சொல்றாங்க அப்புறம் போது காவேரி பிரச்சனைல ஏன் வந்து இந்த முதலமைச்சர் முன் சொல்ல பேச வேண்டிய விஷயத்துல கவர்னர் அங்க கவர்னர் ஆட்சி நடக்கல இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்புன்னு சொல்ல வரேன் என்னுடைய பார்வையில் அது தப்பு ஆகவே இந்த மாதிரி பேசிக்கான மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு இன்னும் மக்கள் மத்தியில் அரசியல் புரிதல் இல்லை அரசியல் பத்தி விழிப்புணர்வு இல்லை நினைச்சுக்கிட்டு பொட்டாம்போக்கில் நினைச்சதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணக்கூடாதுக்காக நான் வந்து சொல்ல வரேன் சரி அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஆரியர்கள் அவங்கள தான் முழுக்க எதிர்க்கணும் நாங்கள் இந்துக்களை எதிர்க்கல திருவண்ணாமலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன விஷயம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு சரி ஒரு அரசியல் அனாலிஸ்டாக ஒரு அரசியல் கம்பெனி நான் ஐபிடிஎஸ் நடத்திட்டு இருக்கேன் இந்த இதில் எனக்கு போட்டியாளர் இருக்கிற பிரசாந்த் கிஷோரை பற்றி நான் சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் யார் சார் யாருங்க பிகார் காரர் யார்னா ஜாதி சேர்ந்தவர் ஆரியர் தானே பிராமின் தானே அவர் அவர் மட்டும் எடுத்துட்டீங்களா அவர் மட்டும் ஆரியர் இல்லை அப்புறம் ஆரியத்தை எடுத்துக்கிறீங்களா அவர் எதுக்குமானவா அவரை ஏற்றுக்கல சார் அவரோட டெக்னிக்ஸை ஏற்றுக்கிறாங்க எதனாலே ஒன்று தானே சார் அப்படி சரி ஏற்றுக்கிறீங்கட்டு இதே கலைஞர் வந்து பாஸ் ஏப்பில் இப்படி போயிட்டு அறிவாளத்தில் இப்படி வருவார் இதே வாத்து சொன்ன பிரசாந்த் கிஷோர் வந்து நேரு இப்படி போய் சொன்னபடி இப்படி போயிட்டு இப்படி வானா அதே தானே போயிட்டு வரீங்க அப்புறம் வாஸ்தை ஏற்றுட்டீங்களா ஆரியர் ஆரியர் சொன்ன வாஸ்து ஏற்றுட்டீங்களா சார் ஆரியர் ஆரியர் என்ன சார் பிராமினுக்கு தான் நாங்கள் எதிர் அவங்களோட கருத்து பிரசாந்த் கிஷோர் சார் பிரசாந்த் கிஷோர் யார் சார் இந்துக்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற ஸ்டாலின் அவங்க வீட்லயே வீட்ல அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்லயே ஒரு 30 நாள் முன்னாடி 20 பிராமின்ஸ் உள்ள வந்துட்டு 20 பிராமின்ஸ் யாகம் பெரியார் தான் எதிர்ப்பாரா பெரியார் தான் எதிர்ப்பாரா பெரியார் தான் கோல்டு அடிச்சுப்பாரு பெரியார் வந்து மணியம்மையை வந்து நீ போய் சாமி கூட்டு வா அது உன்னுடைய சுந்தரம் சொன்னா பெரியார் எதிர்ப்பாரா பெரியார் மண்ணு தானே பெரியாருடைய கட்சி தானே பெரியாருடைய ஃபஸ்ட் போட்டோ வச்சு தானே அரசியல் பண்றீங்க அப்புறம் போது இந்த கருத்து பப்ளிக் மதத்தில் ஏற்றுக்கப்பட முடியுமா இது சமுதாயத்தில் வந்து நீங்க அப்படின்னா நான் பொலிட்டிக்கல் டிராமா பண்றீங்களா திமுக தொண்டர்கள் கடவுள் வழிபாடு கொண்டவர்கள் திமுக சார் என் குடும்பமே பாரம்பரிய திமுக குடும்பம் சார் என்னுடைய குடும்பம் என்ன சொந்த பந்தெல்லாம் அவங்க எல்லாம் கோயில் சாமி கூடாமல் இருக்காங்களா இல்ல கோயிலுக்கு போகாம இருக்காங்களா திருநூறு வச்சுட்டு இந்துக்கள் முரண்பாட கொள்கை கோட்பாடு கொண்டது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடு தந்தை பெரியாருடைய நீங்க முழக்கம் தந்தை பெரியாருடைய கொண்டாடுறீங்க அப்புறம் தந்தை பெரியாருடைய கொண்டாட நீங்க உங்க மனைவியை சிறுத்தையா மண்ணல நாட்டைக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த காலம் மாறி போச்சுன்னு சொல்ல வர அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்னுமே அதை சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறத விட இன்றைய காலகட்டத்தில் வந்து அரசியல் மனமாற்றம் பெற்று மக்களிடம் புரிதல் வந்திருப்பதனால இனிவருங்காலத்துக்கு நொண்டி குதிரை வச்சுட்டே ஓட்ட முடியாது இனிவருங்காலத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்கொண்டா தமிழக அரசு சிறப்பாக இருக்கும் சார் கொள்கை கோட்பாடுகள்லாம் தமிழக மக்கள்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அதெல்லாம் பார்க்கறதுல தமிழக மக்கள் இப்போ ரீசன்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக என்ன பார்க்குறாங்கன்னா மக்களுக்கு என்ன செஞ்சிருந்த ஆட்சி இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சார் இதுதான் பார்க்குறாங்க அதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு நீண்ட அறிக்கையே மீட்டிங்லேயும் விட்டுறாரு சட்டசபையிலையும் சொல்கிறாரு காலை சிற்றுண்டி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆட்சியில் வந்த ஒரு 3 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இலவசமாக பஸ் பயணம் இல்லை காலை சிற்றுண்டி இப்போ தான் 2 மாதம் முன்னாள் முதலமைச்சர் இது பண்ணார் அதில் ஒரு ஆய்வு சொன்னார் அந்த ஆய்வில் மூணாவது என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயம் மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய்
ஒரு கோடி பெண்களுக்கு 1000 கோடி மாசம் மாசம் 12000 கோடி வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துன்னு இதான் பாக்குறாங்களே. கண்டி அவர் பெரியாரா கும்பிட சொல்றாரா பிள்ளையாரா கும்பிட சொல்றாரா ரெண்டுக்கு விளக்கம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு. தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ள கட்டி சொல்றாரு, நான் ஒரு காலத்தில் ஆய்வு நான் மேற்கொள்ளப்படுற போது காலையிலே பட்னி வரேன் தாய் தகப்பனா சோறு போடாமைய வந்து புள்ள பெற்றிருப்பாங்க. அந்த பா அந்த சொல்கிற விதம் ஈரோடு தேர்தலில் போது சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காலையில் போய் ஆய்வு பண்ணல ஒன்றும் இல்லை, காலையில் போய் ஆய்வு பார்த்து குழந்தைங்களை பட்டி நம்ம தமிழ்நாட்டு இருக்க பெற்றோர்கள்லாம் சோறு போடாமல் குழந்தை வளர்ப்பாங்க. அது தப்புன்னு சொல்கிறார், அந்த வார்த்தை தப்பு. அவங்க என்ன பண்ணாங்க, இலவச அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு விலையில்லா லேப்டாப் இதுல விலையில்லா இதுல சமூக நலத்துறையில வந்து காலையில முட்டை கொடுக்குறாங்கன்னா முட்டை கொழும்பு நாமக்கல்ல ஒரு ராசிபுரத்துல ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அதுல மிகப்பெரிய கமிஷன் சமூக நலத்துறை கீதாஜன் வாங்குறாங்க. இப்படி வந்து எல்லாமே கலெக்ஷன் கரப்ஷன், காலையிலேயே வந்து உணவு கொடுக்கறதுல முறைகேடு நடப்பது, அதுல வந்து இது முறைகேடான ஆட்சி தான் சொல்ல வரணும் ஒழிய அதுக்கிட்ட சிற்றுண்டி வந்து வரவேற்பில்லை. இன்னொரு விஷயம் சார் முடிச்சிடறேன், நீங்க ரெண்டு கொஸ்டின் எடுத்தீங்க, பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரவேற்பு சொல்றீங்க, தமிழ்நாடு முழுக்க சம்பந்தப்பட்டு போன மாதத்துக்கு முன்பு நான் ஆய்வு பண்ணதுல 115% பெண்களுக்கு போய் சேர்ந்தது, மீதி எல்லாம் போய் சேரல. ஏழை பெண்மணிகள் மிட்டாம் ராசிகள் திமுக குடும்ப சேர்ந்தவங்களுக்கும் கார் வசதி வீடு வசதி இருக்கணும் போய் சேர்ந்திருக்க, சராசரி சாமானிய இருக்கிற பெண்களுக்கு போய் சேரல சார். சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங், யாருமே எதுவுமே கொடுக்க. அதுல ஒரு 10,000 பாட்டிகளுக்காவது கிடைச்சிருக்கலாம் சார், 1000 பாட்டி கிடைக்கல, குமரி கூட கிடைக்கல, 10,000 குமரிக்காவது கிடைக்கல, அதான பிரச்சனை. இளம் பெண்கள், இளம் பெண்கள் புதிய வாக்காளர்கள் விட்டு அதுக்கடுத்து குடும்ப பெண்ணா இருக்கிற ஒரு குழந்தை பெற்ற பெண்ணு கூட கிடைக்கல சார். நான் என்ன கேட்கிறேன் சார், இப்போ 2024 எம்பி எலெக்ஷன தன்னோட ஒரு சாதனை, ஒரு 4-5 சாதனை இருக்குது, சொல்லி பிஜேபி 5 மாநில தேர்தல சந்திக்கும், காங்கிரஸ் என்ன சொல்லி சொல்லுங்க, மணிப்பூர்ல சும்மா இருந்தது சொல்லுவோம், மல்யுத்த வீரர்கள் நடுத்தரில் போராடினாங்கல்ல பாலியல், அதுக்கு நடவடிக்கை எடுக்காத விவசாயிகள் ஜந்தர் மந்தர்ல அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே போராடி அத்தனை மாசம் இருந்தாங்க, நடவடிக்கை எடுக்கல, அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லும், வரின்ற பேர்ல இங்க இருக்கிற பணக்காரன் அனுப்பிச்சு விடுறாங்க. சட்டீஸ்கர்ல இது முதலமைச்சர் இன்னைக்கு இருக்காரு இல்லையா, ஆளுநர் இருக்காருல்ல, அவர் விவசாய கடன் ஏற்கனவே மக்கள் கஷ்டப்படும் தெரியாது தள்ளுபடி பண்ணிக்கலாம்ல, ஏன் இப்ப தேர்தலுக்காக சொல்றாரு சொல்லுங்க, ஏன் சொல்றாரு தேர்தலுக்காக சொல்றாரு, அதே மாதிரிதான் இவங்க தேர்தலுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு போங்க. தேர்தலுக்காக சொன்னது 2 வாட்டி செய்யவே இல்லையா சார், 5 லட்சம் ரூபாய் போறாங்க காங்கிரஸ் தேர்தல், காங்கிரஸ் செஞ்சிட்டாங்களா அடுத்த தேர்தல், காங்கிரஸ் செஞ்சிட்டாங்க சார். பெட்ரோல் இருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், பெட்ரோல் விலைனாங்க இப்ப 102 ரூபாய் பெட்ரோல், டீசல் 100 ரூபாய் 106 ரூபாய் தாண்டிடுச்சு. சரி, அப்ப என்ன முதல் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் மாத்திக்கிட்டே இருந்தாங்க, இப்ப மாத்தாத அப்படி இருந்தாங்க, நாங்க டெய்லி மாத்திரம் நாங்க, இப்ப 100 ரூபாய் ஆன உடனே பிஜேபி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல ஆகுது, இப்ப பேரலோட எண்ணெய் பேரல் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லையா, இப்ப ஏன் அதே ரேட்டு? சரி, நான் உங்க கேள்வி வரேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி, இங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி, கைய சூரியன் கூட்டணி, இங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க இல்லையா பெட்ரோல் விலை குறைக்கப்படணும் குறைச்சாங்களா, பால் விலையில குறைக்கணும் குறைச்சாங்களா, மின்சார விலை தானே மின்சாரம் வந்து சூர்யா சுனாமி மாதிரி ஏத்தனாங்க இல்லையா அதை குறைச்சாங்களா. சோ இது ஏன் சொல்றேன்னா, இதுக்கும் அதுக்கும் இந்த அரசியல் இப்படிதான் பேசுவாங்க ஒழிய, இது இது செயல்பாட்டுக்கு வராது, ஏன்னா இங்க கஜனால பணம் கிடையாது, தமிழக அரசும் கிடையாது மத்திய அரசுல என்ற போது இந்தக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க, அது தேர்தல் வாக்குறுதிக்காக சொல்லுவாங்களே சரி, எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க ஒழி எல்லாத்தையும் நிறைவேற்றணும் சூழ்நிலை கிடையாது, ஏன்னா சூழ்நிலைக்கான கட்டமைப்புகள் பொருளாதாரம் இருந்தால் மட்டும் தான் நிறைவேற்றுவாங்க. நான் எதுக்காக சொன்னால் இவங்களும் குறைய அவங்களும் குறை சொல்லலை, இது ஐடியாலஜி, ஒரு தேர்தலில் ஒரு வாக்குறுதியை சொல்லி வாக்கு பெறுவது ஒரு கவர்ச்சி, எப்பயும் வந்து அந்த காலகட்டத்திலேருந்தே ஒரு காலகட்டத்தில் 1 ரூபா கொடுத்து ஓட்டு, நான் எங்கள் தாத்தாலாம் 1 ரூபாய்க்கு ஓட்டு விட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கேன், அதில் அந்த காலகட்டத்திலேருந்தே வாங்கியிருக்கீங்க, நான் வாங்கல சார், கிராமத்தில் தாத்தாக்கள் பெரியவங்கலாம் அந்த காலத்தில் போண்டா சுட்டு கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க, ஓட்டு போட்டு சாப்பிடுவாங்க, சின்ன வயசுல பாத்திருக்கேன் சார், கிராமத்துல இருக்க சொல்ல வரேன், அது இந்த காலத்துல குவார்டர் பிரியாணி போச்சு, ஈரோடு ஃபார்முலா ஆயிப்போச்சு உங்களுக்கு தெரியும், ஈரோடு ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபாய் கொடுத்த அரசு தான் திமுக அரசு, நான் என்ன சொல்லடா அது ஜெயிக்கிறதுக்காக பண்ற ஐடியாலஜி ஒழிய, மத்தபடி இவங்களும் ஆகட்டும் அவங்களாகட்டும் இது வந்து தேர்தலுக்காக சொல்லப்படுறது இல்ல, பெருதா எடுத்துக்கொள்ள வேண்டாம் சார். தேர்தல் கணிப்புல நீங்க எக்ஸ்பர்ட், 2004 உங்களோட கருத்து கணிப்புல கரெக்டா பழிச்சிட்டு வருது, கடந்த ஒரு 10 வருஷத்துல நம்ம அதிகமா பார்த்துருக்கோம், இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 2024 எந்தெந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ற ஒரு ஒரு நோக்கத்தோட இருக்குன்னு சொல்ல, தமிழகத்தில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒரு தொகுதிக்கு பார்லிமெண்ட் தொகுதி 100 கோடி செலவு பண்ணுது, 100 கோடி இன்ட்டு 40 4000 கோடி 4000 கோடி செலவு பண்ண தயார் தயார் பாரதிய ஜனதாக்கா வாய்வழியில் இருக்கிறது, அவர்கள் பணம் செலவு பண்ணா இதை வீழ்த்த முடியும், பணம் செலவுனா வீணா போவாங்க. இபிஎஸ் அண்ணன் அவரு
அவர் வந்து செல்லகாசு ஆவார். இந்த எவ்வளவு செலவு பண்ண ரெடியா இருக்காரு அதை பத்தி தகவல் வரல தோழர். திமுக வந்து எவ்வளவு செலவு பண்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுக தயார்னு சொல்லி இருக்காங்க. ஜெயிச்சே ஆகணும். அதுல இப்பதான் லாக் பண்றாங்களே சார், ஜெகத் ரட்சகன் அரெஸ்ட் பண்ணாங்க. இல்லை சார், அவர் வர கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஆராசா சொத்துக்களை முடக்கினாங்க. தமிழ்நாடு முழுக்க டிஎம்கேக்கு வர்ற செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் 8வது வாட்டி கடையில உச்ச நீதிமன்றமே திட்டுது. இதெல்லாம் இதை விட கொசுறு சார். இதெல்லாம் இதை விட 1000 கோடி கொடுத்து 1000 பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மாவட்ட வரையா இருக்காங்க சார் பினாமி. இன்னைக்கெல்லாம் திருப்பூரத்தில் ஒரு பினாமி இருக்கான், கோயம்புத்தூர் திருப்பூர் யார் சார் பினாமி, அது பேர் சொல்ல வேண்டாம். திருப்பூர்ல பினாமி இருக்கான், கோயம்புத்தூர் பினாமி இருக்கான், ஈரோட்டில் பினாமி இருக்கான், சேலத்தில் பினாமி இருக்கான், எல்லா இடத்துலையும் வேலூர் பினாமி இருக்கான். திருவண்ணாமலை கட்சி சாராமல் திருவண்ணாமலை எடுத்துங்க. இப்போ கணக்கு பார்க்க தான் போனார். இப்போ போன சனிக்கிழமை எவ்வளோ கணக்கு எவ்வளோ காசு முதலமைச்சர் ஸ்டாலின் திருவண்ணாமலை கணக்கு பார்க்கறது பினாமி கணக்கு சரிபார்க்க சரிபார்க்கதான் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க போயிருக்கீங்க. திமுக ட்ரஸ்ட் பண்ணதில் மொத்தம் 40,000 கோடி ரூபாய் எடுத்து போத்திஸ் போன்ற பல நிறுவனங்களுக்கு வந்து வட்டி கொடுறாங்க. அந்த வட்டி கொடுக்குற கணக்கெலாம் கரெக்டாக வருதா போதா, பணங்கள்லாம் எப்படி வெளிநாட்டு போய் பார்க்குற கணக்கு பார்த்தா திருவண்ணாமலை போனாரோ, இந்த ஒரு ரகசியங்கள் எனக்கு தெரியும். அதுக்காக உடைக்க விரும்புகிறேன். ஸோ அங்கே யார் பினாமின்னு எனக்கு தெரியும், அதனால சொல்ல வரேன். அதெல்லாம் இது வந்து மக்கள் மதியில் சும்மா வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். திருவண்ணாமலைக்கு எந்த புரோகிராமும் கிடையாது. திருவண்ணாமலைக்கு ஒரு புரோகிராம உருவாக்கிட்டு கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு அங்கே இருக்க ஆஃபீஸ் பழியா இருக்க சார். போன முறை முதலமைச்சர் விட்டு வந்த போது என்னதான் பரவாயில்ல, போன முறை முதலமைச்சர் இருந்த போது அதிமுக பிஜேபி அண்ணாமலை தெரியாது. அது ஃபைல்ஸ் எல்லாம் கிணத்துல போட மக்களே கேட்கறாங்க சார். ஃபைல் ஒன்று ஃபைல் கூட்டையில என்னாச்சு கேட்கறாங்க. அதை விட போன சட்டம் மக்களுடைய போன ஆட்சியும் திரு எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி செஞ்ச ஃபார்முலா ஏடிஎம்கே ஃபார்முலா ஃபார் டிஎம்கே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுறது. டிஎம்கே புது ஃபார்முலா இல்லை, ஏடிஎம்கே விட்டதை அப்படியே கண்டிப்பாக தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. இது மக்களுக்கான ஆட்சி, நாட்டுக்கான ஆட்சி இதெல்லாம் கிடையாது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சியாக தான் இந்த இருக்க ஒழிய அப்படியே ஏடிஎம்கே ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ண ஒழிய டிஎம்கே ஃபார்முலா இல்லை. பிரசாந்த் கிஷோர் மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் இருப்பாரா டிஎம்கே சார்பா? இல்லை அவர் ஓய்வு பெற்றார், ஓய்வு பெற்றாருங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் கூட ஒரு கட்சிக்கு பணி செய்கிறோம். கட்சி பேர் சொல்ல விரும்பலை, விரும்பலை. ஒரு கட்சிக்கு வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். வேலைனா என்ன மாதிரியான வேலை சார்? அதாவது பிரசாந்த் சார் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு ஒரு கட்சிக்கு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சு இப்போ அதுக்கான பணிகளை வந்து, அதாவது இவ்வளோ ஆண் வாக்காளர்கள் இவ்வளோ பெண் வாக்காளர் இருக்காங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை, ஒரு கேண்டிடேட்டை வெற்றி பெற செய்தல், ஒரு கேண்டிடேட்டுக்கு ஐடியாலஜி கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு தொகுதிகளை வந்து என்னென்னலாம் வேலை செய்யணும், வெற்றி பெற என்ன விஷயம், எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க. ஒரு பார்லிமெண்ட் உதாரணத்துக்கு டென்ஷன் எடுத்துட்டு டென்ஷன் 21 லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர். எந்த ஜாதி நிறுத்தணும் முதற் கொண்டு வரும், எல்லா ஜாதி என்ன ஜாதி, என்ன மக்கள் வாழ்றாங்க, எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, தொழில் சார்ந்தவங்க மக்கள் என்ன, இப்படி என்னைய கேட்டகரி எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே அடுத்து ஜெயிக்க வேண்டிய என்ன விஷயம் பண்ணணும், அதுக்கு ஐடியாலஜி என்ன பண்ணணும், ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், ஆளுங்கட்சி எவ்வளோ பணம் கொடுக்கும், இவங்க என்ன பணம் கொடுக்கணும், அப்புறம் அவங்களோட விட இவங்கள யுக்தி என்ன தரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கருத்து கணிப்பு கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல்ல ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க திமுக தயாரா இருக்கு. ஒரு குடும்பம்னா 6 பேர்னா 6000 ரூபாய் எந்த மாற்றம் கிடையாது. நீ ஓட்டு போடு போட வேணாம், சராமரியா வந்து 100% ஓட்டு கொடுத்துருவாங்க. அதிகமா சொன்னாங்களே சார், ஒரு கெஸ்ட் கேட்ட இதே கேள்வி தான் கேட்டேன். ஒரு போன மாசத்துல அதிகம் சொன்னாங்களே, இப்ப இருக்கிற தொகை அவ்வளவுதான். இருக்கிற போட்டி அதிகமா அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஈரோடு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பந்தல் போட்டாங்க, அப்புறம் உதயநிதி படம் எல்லாம் போட்டோன்னே எதுக்கு கொடுக்குற நான் கேட்கறேன். ஃபுல் ஸ்வீப் எனக்கு தெரிஞ்சு 40 தொகுதியில் 39+1 பாண்டிச்சேரியோட சேர்த்து திமுக கூட்டணி அசுர வெற்றி, அபார வெற்றி, பயங்கரமான வெற்றி. நீங்களே அறிவிச்சு போல இருக்கு. ஏடிஎம்கே தனித்திருக்குது, பிஜேபி பிரிஞ்சு போச்சு, சிறுபான்மை ஓட்டுகளா இருக்கு, சின்ன சின்ன ஓட்டுக்கு போடுற வயசுக்கே அந்த அந்த ஏஜ் இல்ல, பிலோ 16 15
குழந்தைங்களா அப்படி ஆர்வமா யார் அது டிடிவி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ஒரு கிரேஸ்க்காக புதுசா வந்திருக்காருன்னு என்னுடைய வெப்சைட் ipds.com.in கூட போய் பாருங்க. நேர்ல போய் நான் ஜெயா டிவில இருந்தா இப்ப இருக்கிறேன். இல்ல நான் ipds.com.in போல தினகரன் பர்சாத் வந்து ஆலோசனை மேற்கொண்டு கொண்டு பேசினேன். அதெல்லாம் சொல்ல வரேன். அந்த எலெக்ஷன் என்னன்றது எனக்கு தெரியும். அவருக்கு என்ன பேசப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் என்ன சொல்லணும், இந்த நிலைமைகள்லாம் அப்படி இல்லை. இனி ஒரு காலத்துக்கு இந்த ஓட்டு கட்சி சின்னதை சொல்லி இல்ல தலைவருடைய மூத்த சொல்லி நிலைமை இப்ப இல்ல. கலைஞர் எழுத்த பிறகு இப்ப தமிழ்நாட்டில் வெற்றிட உருவாயிருக்கு. இந்த வெற்றிட நிரப்பதற்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் சீமனை போன்ற ஆட்கள் மெஜாரிட்டியில ஸ்டாலின் வந்திருக்காரு. வெற்றிடன்றீங்க யார் சார் மெஜாரிட்டி சொன்னீங்க? என்ன பின்ன என்ன மெஜாரிட்டி சொல்றீங்க? ஸ்டாலின் மெஜாரிட்டி எவ்வளவு தெரியும்? 160 சீட்டு சார். ஒரு தேர்தல் கார்பரேட் சார், ஒரு கார்பரேட் கம்பெனி வேலை செய்யுதுன்னா 10 வருஷமா ஆட்சியில் ஆகுது. மெஜாரிட்டி பெருசா ஒரு 150 சீட் 160 வந்தா மெஜாரிட்டி சார். 234 எவ்வளவு சார் மெஜாரிட்டி சார்? அது வந்திருக்கு சார். இல்ல 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 அது வரக்கூடாது. ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி மெஜாரிட்டி நீங்க தனியா அரசியல் சாதனை எது மெஜாரிட்டி எது இல்ல தொலை இல்ல தொலை ஒரு என்ன புரிதலுக்காக சொல்ல ஒரு 10 வருஷமா ஆட்சியில் ஆகுது. அந்த ஆட்சிக்கு முன்ன வெறுப்பலை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. அதாவது பல பொய்கள் நமக்கு நாமே அப்புறம் விடியல் தர போறாரு, கிராம சபை கூட்டி கண்டினியூ கண்டென்ஸ் கொடுத்தாங்க. போனதே எடிஎம்கே பிரியட்ல எடப்பாடியே நிம்மதி தூங்க விடல. அந்த அளவுக்கு டஃபாக வந்து கிரியேட்டிவ் பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் கிரியேட்டிவ் பண்ணாங்க. கார்பரேட் கம்பெனி பண்ணிச்சு, அவர் பண்ணல, அவர் பண்ணார், டேரக்ட் நடிச்சார். அப்படிங்கிற பத்தில அந்த மாதிரி வரபோது பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சீட் மேலே வந்துக்கணும். ஆனால் வந்து கூட்டணியோட சேர்ந்து 130 தான் வந்துச்சு. அப்படிங்கிற போது பெரிய வெற்றி கிடையாது. இந்த வெற்றி ஒரு பண்ற ஓட்டு விட்டு வெற்றி. நீங்கள் சொல்லிங்க சார், வெற்றி ஆகி சிஎம் ஆகி மினிஸ்டர் ஆகி ஆண்டுட்டு இருக்காங்க, சமாளிச்சிருக்காங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஏன்னா இதோடைய கணக்கு வந்து இப்போ மக்கள் கர்நாடகாவில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டிலே வச்சுங்க. நல்லா ஞாபகப்படுத்துறேன் சார், உங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அது ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய முதல் ஸ்டாலின் தாங்க. ஆனால் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் முதலமைச்சர் ஒரு ஜனநாயக நாட்டில் டெமோக்ரசி நாட்டில் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சார், மக்கள் மறுபடியும் 2024 அவரு தான் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற ரெடியாக கிடையாது சார். பிஜேபி தான் எதிர் தமிழ்நாட்டில் பயங்கர எதிர்ப்பால வளர்ந்துருக்கு சார். பிஜேபி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, கிராமங்கள் தூரம் நீங்கள் எடுத்துங்க, 13% ஓட்டை வாங்கும். நீங்க சாதாரணம் எடுத்துருக்காதிங்க. பிஜேபி வந்து அண்ணாமலையை வந்து சாதாரண இட போடுறீங்க. பொறுத்துந்து பாருங்க, ஒரு பாராளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 13% ஓட்டை வாங்குற கட்சியை உருவெடுக்கும். இன்னைக்கு கிராமங்கள் தூரம் சார், இன்னைக்கு கிராமங்கள் தூரம் நான் நோட்டாவோட ஒப்பிட்டு பேசுறீங்க, எழுதி வச்சுங்க. இந்த நாவுக்கர் சொல்லிட்டு போற பார்லிமெண்ட்ஸ்ல வந்த பிறகு ஒழுங்கா அவங்க எதிர்கட்சிக்கு வேலை பார்த்தா, எதிர்கட்சிக்கு அகேன்ஸ்டா வேலை பார்த்தாங்கன்னா மக்கள் மத்தியில் நல்லா எழுச்சி உருவாயிருக்கு. அண்ணாமலைக்கு எழுச்சி உருவாயிருக்குது. வருகிற பாராளுமன்றத்தில் நிச்சயமா வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு கூடியிருக்கு. இப்ப இருக்கிற சூழல எடப்பாடியை விட சிறந்தவரா போன ஈரோடு எலெக்ஷன் நாங்கள் ஆய்வு பண்ண போதே எடப்பாடியை விட எதிர்கட்சி தலைவரா சிறந்த செயல்படுறாரு சொல்லி அண்ணாமலை பாராட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் எதிர்வரும் காலத்தில் பாராட்டு இதே தமிழ்நாட்டுக்கு ஆய்வு மேற்கொள்ள போறோம். அந்த ஆய்வுடைய வெளிப்பாடு நிச்சயமா வெளியிடுவோம். கொஞ்சம் எழுச்சி உருவாய் அண்ணாமலை மேலே வந்த உடனே டெல்லி போயிட்டு வந்தாரு. உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, அமைதி ஆயிட்டாரு. நடைப்பயணம் பிரேக் ஆச்சு, மறுபடியும் கொடி கம்பம் சாஞ்சு போச்சு. நிக்க வச்ச கொடி கம்பம் சாஞ்சு போச்சு. அமர் பிரசாத் ரெட்டி சார் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கௌதமி மேடம் வெளில வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள 1008 பிரச்சனை. ஆரியர்களே, எந்த கட்சியில ஆரியர்கள், திராவிடர்கள், எந்த கட்சியில இல்ல, எந்த கட்சியில இல்ல, இந்த கட்சியில இந்த கட்சியில மட்டும்தான் அதிகமா இருக்கு. பிரச்சனை தெரியுமா? டிஎம்கேல யாரு பிரச்சனை தெரியுமா? டிஎம்கேல என்ன பிரச்சனையாச்சு? 5 நாள் டிஎம்கேல ரைடு தான். பிஜேபியால பிரச்சனை. பிஜேபி டிஎம்கேல என்ன? டிஎம்கேல மொத்தம் சார், டிஎம்கேல மொத்தம் கண்ணுல பாத்துக்கறாங்க சார். இன்னைக்கு கண்ணுல ரத்தம் வருது சார். இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் என்கிட்ட சொல்றாங்க, சரி எனக்கு துட்டே வருமானம் வரலாம், ஒரு மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்றாரு. அதுக்கு நான் யாரு சார்? அவர் பேர் சொல்ல முடியல. ஒரு அமைச்சர் என்ன பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். தப்பு சார், உங்க பேர் நான் அட்டென்ட்ல சொல்ல மாட்டேன். இல்ல சார், ஒரு அமைச்சர், ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த வயது மூப்பான அமைச்சர், அவர் உண்மையிலேயே வருமானம் வரலீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்ணுல ரத்த கண்ணி விடுறாரு. அதனால என்ன வருமானம் புரியல, கட்டிங் வரல, கட்டிங் வரல, கட்டிங் வரல. அவங்க யார் எடுத்துட்டு போறா சார்? அது குறிப்பிட்ட குரூப்பே எடுத்துட்டு போகுது, அதுதான் பிரச்சனை. இப்போ முன்ன காலத்து கலைஞர் முதல்வர் குடும்பமே அவங்கள அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. தமிழ்நாட்டுல வசூல் பண்றதுக்குன்னு என்டையர் டிஎம்கே கூட்டம், டிஎம்கே சொல்ல முடியாது, டிஎம்கே சம்பந்தமே கிடையாது, கட்சிக்காரனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு என்டையர் ஒரு கூட்டமே வந்து ஆடிட்டர் கூட்டம் வசூல் பண்ணி அவன் பேப்பர் படிப்பான், ஆடிட்டர் பேப்பர் படிப்பான், பார்ப்பான், பேசுவான், வாட்ஸ்அப் கலருவான். நானே கொடுத்துருக்கேன் சார், கோயம்பேடுல ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல நானே ஒரு மேட்டருக்கு பணம் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன சொல்றீங்க? அதனால இதெல்லாம் வந்து வேற மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் காசு கலெக்டா வசூல் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சி இது மாதிரி தொடர்ச்சுன்னா மக்கள் திருவுடு தான் எந்தணும். இன்னொரு விஷயம், அந்த அண்ணாமலை வந்து நீங்க பிஜேபி மட்டும் பாக்குறீங்க, அது பாக்காதீங்க. அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டிலே பயந்து பயலாம் திருட்டு திருவிழா திருவிட எந்த விட்டுருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பிஜேபி இருக்கிறதால தான் கொஞ்சமாக இறக்க போட்டு விட்டுருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க, மொத்தம் வசூல் பண்ணிருப்பாங்க. இதை கொஞ்சமாக விட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. இல்லைன்னா எடப்பாடி வந்து சிறந்த எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல செய்யல. ஏன்னா திமுக ஒரு காலத்தில் வந்து எதிர்கட்சி இருந்த போது என்ன கட்டணம் கொடுத்தா உங்களுக்கு மனசாட்சி தெரியும். ஒவ்வொரு நாளும் கிரியேட்டிவிட்டி, ஒவ்வொரு நாளும் அரசுக்கு எதிர்ப்பான விஷயங்களை பண்ணாங்க. நீங்க போடல இபிஎஸ் தொடர்ந்து, அதுவும் கூட்டணி முறிஞ்ச அப்புறம் டெய்லி ஒரு அறிக்கை இல்லைங்க அறிக்கை. ஸ்டாலின் அவர்கள் வந்து சேட்டலைட் சேனல்ஸ், அது மட்டும் இல்ல யூடியூபும்
இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, ஐபிஎஸ் முந்தானத்தை என்ன சொன்னார்னா, உங்களோட திட்டங்கள் அதிமுகவோட திட்டங்களை தான் நாங்கள் செயல்படுத்துறதா சொல்றாரு இல்லைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு திட்டங்களை வரிசைப்படுத்தினாரு ஸ்டாலின். உடனே இன்னைக்கு என்ன மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு, சொல்ற விதம் வேற. ஒவ்வொரு நாளும் போராட்டம், திமுக பண்ண கண்டென்ட் எஸ் பாருங்க, ஒவ்வொரு நாளும் எடப்படிக்கிறதுக்கு போராட்டம், மாவட்டந்தோறும் போராட்டம், கிள்ளதோறும் போராட்டம், கடுமையான போராட்டத்தை சமைக்க வச்சாங்க திமுக. அந்த மாதிரி எடப்பாடி என்ன பண்ணார்? போராட்டமே பண்ண வேணாம் சார், மக்கள் தான் பண்ணி டீச்சர்ஸ் போராட்டம் பண்றாங்க. சரிங்க, கட்சி போராட்டம் பண்றாங்க, கட்சியில் திமுக திமுக பண்ண மாதிரி இவங்க என்ன இடம் என்ன பண்ணுச்சு எடப்பாடி என்ன பண்ணார்? ஸோ இதெல்லாம் மைனஸ். அந்த அந்த இடத்த அண்ணாமலை நிரப்புறான்னு சொல்ல வரேன், இந்த இடத்த விட்டு கொடுக்குறது அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்குற இடம். அண்ணாமலை என்ன போராட்டம் பண்ணார் சார்? அண்ணாமலை இந்த அரசுக்கு எதிர்ப்பான விவரங்களை, புள்ளி விவரங்களை தெளிவாக எடுத்து சொல்கிறார், இவங்க செய்த குறைகளை எடுத்து சொல்கிறார். அதால் தான் பிரச்சனை, அண்ணாமலை யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அண்ணாமலை வந்து ஜாலரா போட்டாரா, பழைய தலைவர் மாதிரி, பழைய பிஜேபி தலைவர் மாதிரி இருந்துட்டுன்னா, பிஜேபியில் பொறுப்பு தலைவர் வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு கமலாய் போட்டிருந்தா பிரச்சனை போயிருக்கோம். இந்த இவர் படித்தவராக இருப்பதனால, விவரங்கள் சொல்லுறதுனால தான் பிரச்சனையே. மக்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் ஏற்றுக்கிட்டாங்க சார். ஓகே, கடைசி கேள்வி சார், பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி முறியுது, ஏடிஎம்கே முறிக்குது பிஜேபி கூட்டணி. சரிங்க, நேச்சுரலி என்ன பண்ணணும், பிஜேபி ஏடிஎம்கே வித்துட்டணும், ஏடிஎம்கே பிஜேபியை வித்துட்டணும். ஆனால் அப்படி நடக்காமல் பிஜேபி டிஎம்கே வித்துட்டுது, ஏடிஎம்கே டிஎம்கேவை அதிகமாக திட்டுது. ஸோ ரெண்டு பேருமே டிஎம்கேவை தான் கார்னர் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் எதிர்கட்சி டிஎம்கே அதெல்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. அப்படி பாருல பாட்டு போங்க, மெயினான எதிர்கட்சின்றது மெயினான பிரதான எதிரியோ சார், ரெண்டு பேருக்கும் எதிரி அவங்க தான். இவங்க என்னைக்கு அடிச்சுக்கோங்க கூடிக்குவாங்க, நாளைக்கு எதிரியும் எம்பி எலெக்ஷன் வந்து எடப்பாடி ஒரு அஞ்சுட்டு வந்தா மத்தியில் மோடியோட ஆதரவு கொடுத்துருவார், அது மேட்டர் இல்லை. ஆனால் நாளைக்கு அஞ்சு அஞ்சு சீட்டு ஆதரவு கொடுத்தா கப்பனை ஏத்துக்குவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அது வரதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் ஏத்துக்கிட்டா வாய்ப்பு இருக்கா? குறைவா? வாய்ப்பு குறைவு சார், இப்ப இருக்க சொல்ல குறைவு. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு குறைவு. நான் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துல நாங்க ஆய்வு விடுறோம், அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க ஃபீல்டுக்கு போவோம், ஃபீல்டுக்கு போய் நாங்க துளிமை சொல்றோம். இப்ப இருக்கிற போது நான் யுகத்தின் அடிப்படையில், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்ற விஷயம் சொல்றேன். ஜனவரி மாசத்துக்கு பிறகு நாங்க அடுத்த நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் மூணு கட்ட ஆய்வுகள் மேற்கொள்றோம், அப்ப நான் துளிமா சொல்லுவோம், இப்ப நான் சொல்ல மாட்டேன், சொற்கள் மாற்றப்படும். ஆகவே இப்ப இருக்க சொல்ல கொஞ்சம் கஷ்டம், இதே நிலையில தொடர்ந்தா இதை மாறி வரப்போ கூட்டணி எப்படி அமைன்னு தெரியல. இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தா, ஏன்னா வெற்றி வாய்ப்புனா ஒரு 42-43% ஓட்டு வாங்கினா வெற்றி வாய்ப்பு. ஓகே, அதுக்கான சூழ்நிலை ஏடிஎம்கேக்கு இல்லை, இல்ல டிஎம்கேக்கு இருக்கு, டிஎம்கே இருக்கு இருக்கு இருக்கு. இப்ப இந்த 40 தொகுதியில இரண்டாம் இடத்துல ஏடிஎம்கே எத்தனை வரும், நாம் தமிழர் எத்தனை வரும்? நாம் தமிழர் இரண்டாம் இடத்துல பிஜேபி கூட்டணி பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலை பிஜேபி தலைமையான கூட்டணி, தேமுதிக பாமக புதியநிதி தமிழகம் புதிய நிதி கட்சி அப்புறம் ஐஜேகே இப்படி போடுற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து நிற்கிற போது, திமுக தலைமையான கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இடைமுக தலைமையான கூட்டணி, சீமானுடைய நாலனே நிற்கிற போது, இரண்டாவது இடத்தில் பிஜேபி தலைமை கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஓகே, வரட்டும், டெபாசிட்டை கைப்பற்றுமா? கண்டிப்பா கைப்பற்றும், தாராபுரத்தில் கைப்பற்ற மாதிரி கைப்பற்றும். எத்தனை தொகுதியில்? குறைஞ்சபட்சம் பிஜேபி ஒழுங்கா வேலை பார்த்தாங்கன்னா ஒரு 3-4 சீட் வெற்றி பெறும். 4 சீட் வெற்றியே பெறும். வெயிட் பண்ணுங்க. வெரி குட், நீங்க ஒரு தொகுதிக்காக வேலை செய்யற, ஒரு கட்சிக்காக வேலை செய்யற நீங்களே, அது எந்த கட்சி தெரிஞ்சு போச்சு? எந்த கட்சியும் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கலை, கன்னியாகுமரி, ராம்நாடு, சில தொகுதிகள்லாம் அது போல் இருக்குது, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. அப்படிங்கிற போது அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேல சில தொகுதிகள் வந்து நிற்கிற கேண்டிடேட் வலுவில் கேண்டிடேட் நிற்க போகிறாங்க, அது கேண்டிடேட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ கூட்டணி அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிற போது எவ்வளோ துட்டு கொடுக்குறாங்க, இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒர்க் அவுட் எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கலாம் வடிவமைப்பு, அப்போ இறுதிக்கட்ட வரும்போது ஒரு ஃபைனல் பிக்சர் கிடச்சிடும். எந்த பால் போட்டாலும் கரெக்டாக கோல் அடிக்கிறீங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் சேனலுக்கு வந்து நன்றி. தேங்க்யூ.